வெல்கம் டு த ஸ்பைசி செஃப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் வறுவல், ஸ்னேக் காட் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. இது செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு பெரிய சைஸ் புடலங்காய் இந்த மாதிரி எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருகாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் நம்ம கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு டைம் கிளறிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க புடலங்காய் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் புடலங்காயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே புடலங்காய் ஒரு தண்ணிக்காய் தான். ஸோ நான் கொஞ்சம் ஹாஃப் கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கிறேன். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு, புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் கடைசியாக தேங்காய்ப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய்ப்பூ ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, புடலங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.